வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு சாக்லேட் மவுஸ் கப் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சாக்லேட் மவுஸ் கப் ரெசிபி நான் இன்னைக்கு கிளியரா சொல்ல போறேன். அப்படின்னாக்கா, இது பேக்கரி ஸ்டைல் பண்றது. இது ரொம்ப வெரைட்டி வெரைட்டி பண்றாங்க, ரொம்ப மெத்தட் எல்லாம் இருக்கு. ஆனா நாங்க சிம்பிளா பண்றோங்க, உங்களுக்கு எப்படி பண்றதுன்னு காட்டுறேன். எல்லாரும் ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா ரொம்ப சூப்பரா இருக்கும். ஓகே, இதுதான் அந்த கப்பு, சாக்லேட் மவுஸ் கப்பு. இது நாங்க செப்பரேட் ஆர்டர் கொடுத்து வாங்கியிருக்கோங்க. இந்த மவுஸ் கப்பில் நம்ம எப்படி செய்யணும் நீரை பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்குங்க, கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இது பேக்கரி ஸ்டைல் பண்ணுறாங்க, இன்னும் நிறைய வெரைட்டி பண்ணுறாங்க. ஆனால் நம்மளுக்கு தெரிஞ்ச வெரைட்டி தான் நாங்கள் உங்களுக்கு கரெக்டாக சொல்ல முடியும். ஆ, கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே, இந்த எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோவில் போகலாம் வாங்க. முதல்ல இந்த மவுஸ் கப்பு நல்லா இருக்க பார்த்துக்கோங்க, டேமேஜ் இல்லாத இருக்கிறது பார்த்துக்கோங்க. ஓகே, நம்ம இப்போ அந்த மவுஸ் கப்பெல்லாம் எடுத்து ஜோடிச்சிக்கலாம். ஜோடிச்சுக்கிட்டு கிளியராக பார்த்துட்டு நல்லா இருக்கிற கப்பை மட்டும் எடுத்துக்கலாம். ஏன்னா இது நிறைய உடஞ்சிடுதுங்க, ரொம்ப சிம்பிளாக இருக்குது, அதனால் எல்லாம் உடஞ்சிடுது. அதனால் நம்ம உடஞ்சி இருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா இருக்கிறத மட்டும் எடுத்துக்கணும். ஒரு வாட்டி எல்லா கப்பும் நல்லா தான் இருக்குது, எதுவும் டேமேஜ் ஆகலை. அடுத்து வந்துட்டு இது சாக்லேட் ட்ரஃபிள். நார்மல் நம்ம கேக் மேலே ஊற்றுற ட்ரஃபிள் தான் இது. எதுக்குனாக்கா, நம்ம இதுக்கு டெக்கரேட் பண்ணோம்ல, அதுக்கோசரம் தான். இப்போ நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். சாக்லேட் ட்ரஃபிள், சாக்லேட் ட்ரஃபிள் ஊக்கியாச்சு. டெக்கரேட் பண்ணிக்கோங்க எல்லா கிளாஸும். ஓகே, அடுத்தது வந்துட்டு பிளாக் ஃபாரஸ்ட் கேக் தான். பிளாக் ஃபாரஸ்ட் கேக் நம்ம நைஸாக கட் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன பீஸாக இப்போ கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு இதில் ஸ்லைஸில் போட்டுக்கலாம். இது கலர் பல்ஸு, இது ஒரு கொஞ்சம் பேக் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்துட்டு இந்த பாத்திரத்தில் நம்ம தண்ணியை பண்றது எப்படின்னு பார்க்கலாம். தண்ணி வந்துட்டு ஒரு 220 grams. இது வந்துட்டு குளுக்கோஸ் சிரப், இது கொஞ்சம் போடலாம். இது வந்துட்டு 120 grams. தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு போடுங்க. 120 gram. இது
அடுத்தது வந்து சாக்லேட் பார், இது ஹாஃப் கேஜி பேக்கெட்டு. ஓகே, இதை நாங்கள் கட் பண்ணிக்கலாம். இதை நான் ஆயில் போட்டுக்கேன், இதை நாங்கள் கட் பண்ணி வச்சுக்கணுமே. அடுத்தது நம்ம இதை ஃபுல் பண்ணலாம். வாட்டர், லிக்விட் குளுக்கோஸ், லிக்யூர் குளுக்கோஸ், சாக்லேட் பார், அவ்வளோதான். இதனால மெல்ட் ஆயிடுச்சு பார், கிளியராக காட்டுறேன். இப்போ நம்ம சாக்லேட் பார் போடலாம். ரெசிபி போடும்போது வீடியோ அது லென்த்தாக போகுது, கட் பண்ணி போட முடியுமாட்டிருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு கம்மி போட்டு ட்ரை பண்ணுறாங்கனாலே முடியுமாட்டிருக்கு. அவ்வளோ, இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம க்ரீம் ஆட் பண்ணலாம். க்ரீம் வந்துட்டு 700 கிராமு, ரிப்பீட் க்ரீம் தான், நார்மல் க்ரீமு. சாக்லேட் சிப்ஸ், சரி பாருங்க, இப்படி லூஸா இருக்கும் கிரீம் மாதிரி. இது போடுறதுக்கு நம்மளுக்கு ஒரு பைப்பிங் பேக் தேவை. நம்ம இந்த மாதிரி பைப்பிங் பேக் எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து இந்த மாதிரி டிம்பல் ஒன்று எடுத்துட்டு டிசைன் பண்ணலாம். அது மேலே இது மாதிரி டிம்பல்ஸ் போட்டு க்ரீம் போடலாம். Thank you.
மேல் நம்ம பட்டர் ஸ்காட்ச் பட்டர் நட்ஸ் இதை டெக்கரேட் பண்ணலாம். நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பக்கத்துல பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி யூஸ் பண்ண வீடியோ யாருக்கா நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, அப்பதான் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்குவாங்க. இது பேக்கரி மெத்தட். இப்போ வந்துட்டு நம்ம கார்னெட்ஸ் டிசைன் பண்ணலாம். எப்படி டிசைன் பண்றது பார்க்கலாம். ஓகே, ஸ்டிக்கர்